உங்களுக்கு தெரியாதா? ஆனா நல்லா இருக்கு. கூவையும் பையன் கூவையா? எதா இருந்துச்சு? அல்வா அல்வா மாதிரி இருக்கு, லேயர் லேயரா இருக்குல்ல? லேயர் லேயரா இருக்கு, லேயர் லேயரா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒன்று ஓ அது எல்லாமே அரைச்சி இது பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. அல்வா மாதிரி இருக்கு, பார்ப்போம் அப்புறம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கேன். அல்வா மரம் பேசுறது இங்கே அதிக அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரு மாமா இருக்கு, ம் எல்லா மாதிரியும் அரைச்சி இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஜம்பு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி, ஜெல்லி மிட்டாய், ஜெல்லி மிட்டாய் மாதிரி. ஆனால் அது வந்து ஜெல்லி கிடையாது, அல்வா பொதுமல்வா மரம். எவ்வளோ அல்வா பாக்ஸ் அது? ரெண்டு வெள்ளி, ரெண்டு வெள்ளி 120 ரூபா. உங்களுக்கு வருது சாப்பிடுங்க. ஸ்ட்ரெச் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் லேயர் லேயராக இருக்குல்ல. இங்கே பிறந்தா போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. அல்வா அல்வான்னு சொல்லி சாப்பிட வேண்டியதான், நம்மளும் அல்வான்னு. ஓகே, இதனால இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோல்டு எடுக்க வந்திருக்கோம். சிங்கப்பூர் ரூம்மேட் ஃப்ரெண்ட்ஸோட, ரூம்மேட் ஃப்ரெண்டு லீவ் போட்டு வந்திருக்காரு கோல்டு எடுக்க. இங்கே சிங்கப்பூரில் கோல்டு எடுக்கிறதுனால முக்கியமான கடை வந்து நம்ம தேக்கலை, தெற்கு இந்தியாவில் அந்த ஜூன் காட்டு இடம் தான். இந்த ஜூன் காட்டில் தான் எல்லாருமே நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் சைனீஸ் கடை தான் அது. ஆனால் இந்த கடைலாம் கோல்டு அவ்வளோ அருமையாக இருக்கும், விலையும் பேரம் பேசலாம். வாங்க சொல்லிட்டு வாங்கிட்டாப்புல. என்ன அப்போது பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்று காட்டுறேன். சூப்பர், தேங்க் யூ. அழகாக பேக் பண்ணி தர்றாங்க. சிங்கப்பூரில் கோல்டு வாங்கினா அப்படி எடுக்கலாம். இது சிஸ்டம். நன்றி நன்றி நன்றி. நினைக்கிறேன் நாங்கள் வந்து நகை வந்து ஜூன் காட்டில் எடுக்கலை, வேறு கடைலாம் எடுத்தோம். ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்கலாம். இங்கே மணி எக்ஸ்சேஞ்சுனா இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மணி எக்ஸ்சேஞ்ச் உள்ளே இருக்குது. கோல்டு வந்து ஃப்ரெண்டு கேட்டது வந்து ஜூன் காட்டில் இல்லை, அதனால தான் அதிர்ஷ்டம் கடைக்கு போயிட்டோம். அதிர்ஷ்டத்தில் போய் தான் அந்த கோல்டு ஷாப்லாம் எடுத்தோம். ஓகே, அங்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஃப்ராடு வாங்க இந்த அதிர்ஷ்டம். ஏன்னா இப்போ சிங்கப்பூருக்கு கோல்டு எடுக்க வரீங்கன்னா, டூரிஸ்ட் சார் வர்றீங்கன்னா, நீங்கள் ஜூன் கோட்டு முஸ்தஃபா இது மாதிரி இடத்துல எடுங்க, அதிர்ஷ்டத்துக்கு போயிடாதீங்க. கோல்டு கிடைக்கிற ஜிஎஸ்டியை ஏமாத்திடுறாங்க அதிர்ஷ்டம். சாப்பிட்றதுக்கு இங்கே வந்திருக்கோம், செட்டிநாடு கறி பேலஸ். பார்ப்போம் எப்படி இருக்கு. தேக்கலை தான் இருக்குது இந்த ஹோட்டலு. சரியாக எடுக்கலை, சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன், நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். பிரியாணி, சிங்கப்பூர் பிரியாணியா? சிங்கப்பூர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்காரு. ஒரு முட்டை வச்சுருக்காங்க, அப்புறம் கூட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனியன் இருக்குது, குருமா கிரேவி, சிக்கன். நம்மால் நம்மால் பயங்கரமாக என்ன முதல்ல அவருக்கு மட்டன் பிரியாணி வருது வீராவுக்கு. சூப்பரா இருக்கு.
ஸ்டோர் பசங்க அப்படியே இருக்கு. நான் பயந்தேன், ஆனால் ஃபுட்டு ஃபுட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஏன்னா தேக்காங்கிறதுனால பஸ்ஸால் பூரா நம்ம ஊர்லேயும் கொண்டாந்து இருப்பாங்க நினைக்கிறேன். சக்தி ரபி இருக்குது, நல்லா இருக்குல்ல. எவ்வளோ போட்டாங்க பிரியாணி? ஏழுவலி ஏழுவலி பிரியாணி ஏழுவலி. இது மட்டும் கடை பாருங்க, பார்த்துக்கோங்க. ஹோட்டல் சாரல் அந்த கடையில் வந்து பிரியாணி முடிஞ்சிட்டு அதனால் அந்த கடையில் சாப்பிட வந்தோம். ஆனால் அந்த கடையில் கிரியை மட்டும் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் ஓகே, சூப்பராக இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல கிளம்புறோம். கடை பேர் பார்த்துக்குங்க, சாரல் நாட்டுக்கூடு கடை. காஃபி இது காஃபி சிங்கப்பூர் காஃபி நெஸ்கேஃபே மலேசியா காஃபி. ஓ வெரி குட், தேங்க் யூ. மலேசியா ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. காஃபி வந்து ஒரு வள்ளி 20 சென்ட். என்ன உனே அந்த காஃபி இப்போ வாங்கின காஃபி வந்து ஒரு வள்ளி 20 சென்ட். சூப்பர் மார்க்கெட்டு பாருங்கள், எல்லா கூல் ட்ரிங்க்ஸும் இருக்குது. சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், காஃபி மட்டும் எவ்வளோ இப்போ இருக்குங்க சொல்கிறேன். காஃபி ஒரு வள்ளி 20 சென்ட்டாக காஃபி தான். கோல் காஃபி ஸ்கூர் லைட்டாக இருக்கணும், காஃபி டார்க் ரொம்ப டார்க்காக இருக்கும். காஃபியோட ஸ்வீட் பண்ணாதே டேஸ்ட் நல்லா இருக்கும், லைட்டாக ஸ்வீட்டாக சீனி போட்டால் உனக்கு போடும், நல்லா இருக்கணும். ஒரு முடிவு சொல்லு அப்படின்னா 60-80 ரூபா. 80 ரூபாய்க்கு நம்ம ஊரில் காஃபி தருவாங்க, ஒரு மாதம் முடிச்சு வரலாமா? நல்லா இருக்கு. இங்கே 1 ரூபா தானே, 1 ரூபா மாதிரி இந்த ஒரு காசுக்கு நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், மயிலோ ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் நல்லா இருக்குது. பார்ப்போம்.